வெல்கம் டு மை சேனல். இன்னைக்கு நம்ம என்ன பார்க்க போறோம் அப்படினு பாத்தீங்கன்னா 6th ஸ்டாண்டர்ட்ல உள்ள வெப்பம் அப்படிங்கற யூனிட் தான் பார்க்க போறோம். இந்த யூனிட்ல என்னென்ன பார்க்க போறோம் அப்படினு பாத்தீங்கன்னா வெப்ப மூலங்கள் பத்தி பார்க்க போறோம், வெப்ப வரையறை பத்தி பார்க்க போறோம், வெப்ப மற்றும் குளிர்ச்சிக்கான பொருளான வேறுபாடு பத்தி பார்க்க போறோம், அடுத்து வெப்பநிலை வரையறை பார்க்க போறோம், அடுத்து வெப்பம் வெப்பநிலை இது ரெண்டுக்கும் உள்ள வேறுபாடு பத்தி பார்க்க போறோம், அடுத்து வெப்ப சமநிலை பத்தி பார்க்க போறோம், அடுத்து திடப்பொருட்களின் வெப்ப விரிவு இதெல்லாம் வந்து இந்த பாடத்துல பார்க்க போறோம். ஃபர்ஸ்ட் நமக்கு வந்து வெப்பம் அப்படிங்கறது என்ன அப்படினா இது ஒரு வந்து ஆற்றல் அப்படி சொல்றோம். வெப்பம் அப்படிங்கறது ஒரு வகையான ஆற்றல். இது வந்து எல்லா இடத்துலயும் நமக்கு வந்து பயன்படுது. பொதுவா வந்து உணவு வந்து தயாரிக்கிறது பயன்படுது, நீரை வந்து சூடேற்றது பயன்படுது. இந்த மாதிரி வந்து நம்மளோட வாழ்க்கையில வந்து வெப்பம் அப்படிங்கறது எல்லா இடத்துலயும் பயன்படுது. இப்போ இந்த வெப்பம் அப்படிங்கறது நமக்கு எங்க இருந்து கிடைக்குது அப்படினு பார்க்கலாம். மூலங்கள் சரிங்களா, நமக்கு தெரிஞ்ச முதன்மையான மூலம் அப்படினா சூரியன். அப்ப சூரியன் தான் வந்து நமக்கு தெரிஞ்ச முதன்மையான மூலங்கள். அடுத்து நம்ம வந்து மரக்கட்டைகளை விறகுகளை எரிக்கும் பொழுது பார்த்தீங்கன்னா நமக்கு வெப்பம் கிடைக்குது. அடுத்து நம்மளோட கையை வந்து உராயிரும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அந்த இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா வெப்பம் அப்படிங்கிறது உருவாகுது. அடுத்தது மின்னோட்டம் வந்து ஒரு கடத்தியின் வழியாக வந்து நம்ம பாய்ச்சிரும் அப்படின்னா அந்த இடத்துல என்ன ஆகுது அப்படின்னா வெப்பம் உருவாகுது. அந்த தத்துவத்தை பயன்படுத்தி தான் பார்த்தீங்கன்னா நீர் சூடேற்றி, அடுத்தது வந்து மின் இஸ்திரி பெட்டி இதெல்லாம் வந்து நம்ம தயாரிக்கிறோம். அப்போ மின்னோட்டத்தின் மூலமாக வெப்பம் அப்படிங்கிறது உருவாகுது. இந்த ஒரு நான்கு முறை தான் நமக்கு கொடுத்துருக்காங்க. இந்த உராய்வு மூலம் தான் பார்த்தீங்கன்னா பண்டைய கால மனிதர்கள் வந்து என்ன பண்ணுறாங்க அப்படின்னா சிக்கி முக்கி கற்களை வந்து உராய்ந்து நெருப்பை உண்டாக்குனாங்க. இந்த கதையை நம்ம படிச்சிருப்போம். இப்போ வந்து நம்ம டாப்பிக்குள்ளே போயிடலாம். வெப்பம் வெப்பம் அப்படின்னா ஆற்றல்னு சொல்லிட்டோம் சரிங்களா. எப்படி நம்ம வந்து சூரியன்லேருந்து வர்ற வெளிச்சம், அப்புறம் வந்து நமக்கு வந்து ஒளி வெளிச்சம் இதெல்லாம் எப்படி வந்து ஒரு இடத்துலேருந்து இன்னொரு இடத்துக்கு பரவுதோ அதே மாதிரி தான் பார்த்தீங்கன்னா வெப்பமும் வந்தீங்கன்னா ஒரு இடத்துலேருந்து இன்னொரு இடத்திற்கு வந்து பரவக்கூடியது. இது வந்து ஒரு ஒரு பொருள் கிடையாது, இது ஒரு வகையான ஆற்றல். இப்போ வெப்பம் அப்படின்னா என்னென்னு பார்க்கலாம், அதோட வரையறையை பற்றி பார்க்கலாம். பொதுவாக வந்து ஒரு பருப்பொருள் எடுத்துங்க, அந்த பருப்பொருள் அப்படிங்கிறது என்ன இருக்கும், அணுக்கள் மூலக்கூறுகள் இதெல்லாம் வந்து கொண்டது தான் வந்து நம்ம ஒரு பொருள்னு சொல்லுவோம், பருப்பொருள்னு சொல்லுவோம். அப்போ அந்த அணுக்கள் அந்த மூலக்கூறுகள்லாம் பார்த்தீங்கன்னா ஒரு சின்ன அதிர்வு இருந்துகிட்டே இருக்கும், அல்லது வந்து இயக்கம் இருந்துகிட்டு இருக்கும்னு சொல்லுவாங்க. அதை வந்து நம்மளால் கண்களால் வந்து நம்ம அந்த அதிர்வுகளை பார்க்க முடியாது. அப்படிப்பட்ட ஒரு பருப்பொருளை எடுத்துக்கிட்டு அந்த பருப்பொருளோட இந்த பருப்பொருள் என்ன பண்ணுறோம் அப்படின்னா நம்ம வெப்பப்படுத்துகிறோம். வெப்பப்படுத்தும் பொழுது என்ன ஆகுது அப்படின்னா அதோட மூலக்கூறுகள் என்னாகும், அதிவேகமாக இயங்கும் சரிங்களா. அப்போ மூலக்கூறுகள் அதிவேகமாக இயங்கும் பொழுது அந்த பொருளோட வெப்பநிலை அப்படிங்கிறது உயரும். அந்த வெப்பநிலை உயரும். இதுக்கு தான் வந்து நம்ம வந்து வெப்பம் பயன்படுத்துகிறோம் சரிங்களா. அப்போ ஒரு பருப்பொருள் இருக்குது, அதில் வந்து மூலக்கூறுகள் அணுக்களால் ஆக்கப்பட்டிருக்கு. அந்த மூலக்கூறுகளோட இயக்கத்தை வந்து அதிகரித்து வெப்பநிலை உயர்த்த நமக்கு வந்து வெப்பநிலை அப்படிங்கிறது தேவைப்படுது. இதுதான் வந்து வெப்பத்தோட வரையறை. இப்போ வெப்பம் அப்படிங்கிறது வந்து நம்ம வந்து எஸ்ஐ அலகில் என்ன சொல்லுவோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஜூல் அப்படிங்கிற அலகால் நம்ம குறிப்போம். இது வந்து ஜே அப்படிங்கிற குறியீடு நம்ம பயன்படுத்துவோம். இது மட்டும் இல்லாமல் கலோரி அப்படிங்கிற ஒரு அலகு நம்ம வந்து பயன்படுத்துகிறோம் சரிங்களா. அது என்ன கலோரி அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரு கிராம் நீர் எடுத்துக்கிட்டு சரிங்களா, ஒரு கிராம் நீர் எடுத்துக்கிட்டு அதாவது அதோட வெப்பநிலையை பார்த்தீங்கன்னா ஒரு டிகிரி செல்சியஸிற்கு நம்ம உயர்த்த தேவைப்படும் வெப்ப ஆற்றல் தான் பார்த்தீங்கன்னா கலோரி அப்படின்னு சொல்லுவாங்க. அப்போ ஒரு கிராம் நீர் எடுத்துக்கிட்டு அந்த ஒரு கிராம் நீரில் ஒரு டிகிரி செல்சியஸ் வெப்பநிலையை உயர்த்த தேவைப்படும் வெப்ப ஆற்றலுக்கு பேர் தான் கலோரி. அப்போ நமக்கு வெப்பம் அப்படின்னா என்ன தெரியும், வெப்பத்தோட எஸ்ஐ அலகம் வந்து ஜூல் அப்படின்னு சொல்லுவோம். அடுத்தது இது வந்து ஜே அப்படிங்கிற குறியீடை பயன்படுத்துகிறாங்க. இதுக்கு மற்றொரு அலகு கலோரி. அடுத்தது என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா வெப்பம் மற்றும் குளிர்ச்சியான வேறுபாடு சரிங்களா. ஒரு பொருள் இருக்குது அப்படின்னா எவ்வளோ வெப்பமாக இருக்குது எவ்வளோ குளிர்ச்சியாக இருக்குது அப்படின்னு நம்ம கண்டுபிடிக்கிறோம் அப்படின்னா அதுக்கு பேர் தாங்க வெப்பநிலை சரிங்களா. அது பேர் தான் வெப்பநிலை. இப்போ ஒரு ஐஸ்கிரீம் இருக்குது, ஒரு சூடான சின்ன பொருள் இருக்குன்னு வச்சிங்களேன். இப்போ ரெண்டையும் நம்ம வந்து எது வெப்பமாக இருக்குது எது குளிர்ச்சியாக இருக்குது அப்படின்னு சொன்னால் நம்ம தொட்டு பார்த்து ஈஸியாக கண்டுபிடிச்சிடலாம். இருந்தாலும் அந்த பொருள் வந்து நமக்கு வந்து எவ்வளோ வந்து டிகிரியில் இருக்குது அப்படிங்கிறதெல்லாம் நமக்கு கண்டுபிடிக்க முடியாது. தோராயமாக அது ஹீட்டாக இருக்குது இது குளிர்ச்சியாக இருக்குது அப்படின்னு மட்டும் தான் சொல்ல முடியும். அப்போ வெப்பநிலை கண்டுபிடிக்கிறது அப்படிங்கிறது தொடுதல் முறையில் நம்ம பயன்படுத்தப்படாமல் சொல்லியிருக்காங்க. ஸோ இதுக்கு தான் வந்து வெப்பநிலை மானி நம்ம பயன்படுத்துகிறோம் சரிங்களா. மருத்துவ வெப்பநிலை மானி இருக்குது, அப்புறம் தொழிற்சாலையில் பயன்படுத்துகிற வெப்பநிலை மானி இருக்குது. இந்த மாதிரி வந்து பல்வேறு வகையான வெப்பநிலை மானிகள்லாம் பயன்படுத்துகிறாங்க. அது அடுத்தடுத்த யூனிட்டில் பார்க்கலாம். வெப்பநிலை அப்படிங்கிறது இதோட வரையறை என்ன அப்படின்னா ஒரு பொருள் வந்து வெப்பமாக இருக்கா குளிர்ச்சியாக இருக்கா அப்படிங்கிறத காட்டுறது தான் வந்து வெப்பநிலை. இப்போ இதோட எஸ்ஐ அலகு அப்படின்னா கெல்வின்.
இதை நம்ம என்ன சொல்லுவோம், கே அப்படிங்கிற சிம்பிளில் குறிப்போம். இதுக்கு மற்றொரு அலகெல்லாம் இருக்குது, அது செல்சியஸ். பாரன்ஹீட்டு இதெல்லாம் நமக்கு பயன்படுத்துகிறோம். இப்போ கெல்வின் அப்படிங்கிறது நம்ம வந்து எஸ்ஐ அலகுன்னு சொல்கிறோம். செல்சியஸ் அப்படிங்கிறது வந்து பொதுவாக எல்லாருமே பயன்படுத்தப்படுறது. பாரன்ஹீட் அப்படிங்கிறது பார்த்தீங்கன்னா மருத்துவத்துறையில் பயன்படுத்துகிறாங்க, சரிங்களா? அப்போ செல்சியஸ் அப்படிங்கிறது சின்னு சொல்லுவோம், பாரன்ஹீட் அப்படிங்கிறது எஃப்னு சொல்லுவோம், இதை கே அப்படிங்கிற சிம்பிளில் குறிப்போம், சரிங்களா? அடுத்தது நமக்கு வெப்பநிலைன்னா என்ன, வெப்பநிலைனா பார்த்துட்டோம், சரிங்களா? வெப்பம் வெப்பநிலை வேறுபாடு நம்ம பார்க்கணும். இப்போ எல்லாருமே நினச்சிருக்கோம் வெப்பம் வந்து வெப்பமும் ஒன்று வெப்பநிலையும் ஒன்று அப்படின்னு நினச்சிட்டு இருக்கோம். வெப்பம் வேற, வெப்பநிலை வேற. இப்போ வெப்பம் வெப்பநிலை இது ரெண்டும் வந்து ஒன்று கிடையாது, சரிங்களா? வெப்பம் அப்படின்னா என்ன அப்படின்னா இது எதை பொறுத்து இருக்குதுன்னு ஃபஸ்ட்டு நம்ம தெரிஞ்சுக்கணும். வெப்பம் அப்படிங்கிறது ஒரு பருப்பொருள் இருக்குன்னு வச்சிங்களேன், அந்த பருப்பொருளில் மூலக்கூறுகள் இருக்கும், சரிங்களா? அந்த மூலக்கூறுகள் எவ்வளவு மூலக்கூறுகள் இருக்கு, எவ்வளவு மூலக்கூறுகள் இருக்கு அப்படிங்கிறத அடிப்படையாக அதை பொறுத்து தான் நமக்கு வந்து வெப்பம் அப்படின்னு சொல்கிறோம், சரிங்களா? வெப்பநிலை அப்படின்னா என்ன அப்படின்னா ஒரு மூலக்கூறுகள், அதாவது ஒரு பருப்பொருளில் மூலக்கூறுகள் வந்து பார்த்தீங்கன்னா இயங்குதுல எவ்வளவு வேகத்தில் இயங்குது அதை பொறுத்து நமக்கு வெப்பநிலை அமையும், எவ்வளவு வேகம், சரிங்களா? இந்த வேகத்தை பொறுத்து தான் பார்த்தீங்கன்னா வெப்பநிலை நமக்கு வந்து முடிவு பண்ணுவாங்க. இப்போ வெப்பம் அப்படின்னா இப்போ நம்ம வரையறை போகலாம். ஒரு பருப்பொருள் இருக்குது, அந்த பருப்பொருள் மூலக்கூறுகள் இருக்குது, அணுக்கள் இருக்குது, அவற்றின் மொத்த இயக்கங்களின் அளவு தான் பார்த்தீங்கன்னா வெப்பம் சொல்லுவாங்க. மொத்த இயக்கம் இது சராசரி இயக்கம், இதுதான் வந்து ரெண்டுக்கும் உள்ள வேறுபாடு, சரிங்களா? வெப்பத்திற்கும் வெப்பநிலைக்கும் உள்ள வேறுபாடு, சரிங்களா? இப்போ நமக்கு வந்து எப்பயுமே வந்து நம்ம நீர் சொல்லியிருப்போம், நீர் எடுத்துருக்கோம் அப்படின்னு சொன்னால் நீர் எடுத்து மேட்டர் நிலத்தில் ஊற்றுறோம், அது என்ன பண்ணோம், தாழ்வு நிலத்தை பாக்கி ஓடும், சரிங்களா? அதே மாதிரி தான் வெப்பமும் பார்த்தீங்கன்னா ஒரு பொருள் வந்து அதிகமாக இருக்கிற வெப்பத்திலிருந்து என்ன பண்ணுவோம், கம்மியான வெப்பத்திற்கு அந்த பொருளுக்கு வந்து மாற்றம் அடையும். இப்போ ரெண்டு பொருள் எடுத்துக்கிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த பொருள் வந்து அதிக வெப்பமாக இருக்குது அப்படின்னு சொன்னால் இது தொட்டுரும் அப்படின்னா இது வந்து வெப்பம் கம்மியாக இருக்குது அப்படின்னா இங்கேருந்து வெப்பம் வந்து இங்கே போயிட்டே இருக்கும், சரிங்களா? இந்த திசையில் போயிட்டே இருக்கும். இது எப்போ வந்து நமக்கு வந்து சமமாக இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த வெப்பமும் இந்த பொருளோட வெப்பமும் எப்போ வந்து சமநிலைக்கு வருதோ அப்போ தான் வந்து வெப்ப பரிமாற்றம் அப்படிங்கிறது நிறுத்தப்படும் சொல்கிறாங்க. அதுதான் வந்து வெப்ப சமநிலை அப்படின்னு சொல்லுவாங்க, சரிங்களா? அடுத்தது ஒரு பொருள் வந்து பார்த்திங்கன்னா வெப்பம் வந்து நமக்கு போகுது அப்படின்னு சொல்கிறோம். வெப்ப ஆற்றல் வந்து எந்த திசையை நோக்கி போகுது அப்படிங்கிறத எது தீர்மானிக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா வெப்பநிலை தான் வந்து தீர்மானிக்குது. அடுத்தது வந்து நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா திடப்பொருட்களின் வெப்ப விரிவு அப்படிங்கிறத பற்றி பார்க்க போகிறோம். ஒரு திடப்பொருளை எடுத்துக்கிறோம், அதை வந்து வெப்பப்படுத்தும் பொழுது அதோட வடிவத்தில் என்னென்ன மாற்றம் ஏற்படுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா நீளத்தில் மாற்றம் ஏற்படும், அடுத்தது அதோட பருமனில் மாற்றம் ஏற்படுது. அப்போ திடப்பொருளில் வெப்பப்படுத்தும் போது நீளத்தில் வந்து மாற்றம் ஏற்படுது அப்படின்னா அது நீள் வெப்ப விரிவு அப்படி சொல்லுவாங்க. அதே மாதிரி திடப்பொருளை வந்து வெப்பப்படுத்தும் பொழுது அதோட பருமனில் வந்து மாற்றம் ஏற்படுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா பரும வெப்ப விரிவு அப்படின்னு சொல்லுவாங்க. பொதுவாக வந்து ஒரு திடப்பொருளை வந்து வெப்பப்படுத்தும் பொழுது அந்த பொருளோட மூலக்கூறுகள் என்ன ஆகும் அப்படின்னா அதிகமாக இயங்கும், சரிங்களா? அது மட்டும் தான் நடைபெறும், அதன் மூலமாக அந்த பொருளோட வெப்பநிலை உயரும். அதில் எடையோ அல்லது மூலக்கூறு எண்ணிக்கையோ வந்து நமக்கு வந்து மாற்றம் ஏற்படாது, அப்படியே தான் இருக்கும். அப்போ வெப்பப்படுத்தும் பொழுது எடை மூலக்கூறோட எண்ணிக்கை அப்படி தான் இருக்கும், அந்த பொருளோட இயக்க ஆற்றல் மூலமாக அதோட வெப்பநிலை மட்டும்தான் உயரும். இதுதான் ரொம்ப முக்கியம். அடுத்து நமக்கு வந்து பாக்ஸில் உள்ள தகவலை பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி வந்து பார்த்தீங்கன்னா மனிதனோட சராசரி வெப்பநிலை அப்படிங்கிறது 37 டிகிரி செல்சியஸ். அடுத்து அறை வெப்பநிலையில் நீரின் வெப்பநிலை அப்படின்னு பார்க்கும்பொழுது வந்து பார்த்தீங்கன்னா 30 டிகிரி செல்சியஸ் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. அடுத்தது பொதுவாக வந்து நம்ம வந்து கண்ணாடி கூவலை பயன்படுத்துவோம். அந்த கண்ணாடி கூவலையெல்லாம் பார்த்தீங்கன்னா ஹீட் பண்ணும்பொழுதோ அல்லது வெப்ப நீரை உள்ளே ஊற்றும்பொழுது என்ன ஆகும் அப்படின்னா உள்பகுதி வந்து வெப்ப விரிசல் ஏற்படும். இதையே வந்து நம்ம வந்து ஒரு ஆய்வகங்களில் பயன்படுத்துகிற அந்த கண்ணாடி கூவலையில் அந்த மாதிரி ஏற்படுது அப்படின்னா பாதிப்பாகும். அதனால் நம்ம என்ன பண்ணுறோம், அங்கே என்ன பயன்படுத்துகிறோம் அப்படின்னா போரோசிலிகேட் அப்படிங்கிற ஒரு கண்ணாடி வகையை வந்து பயன்படுத்துகிறோம். அதை வந்து நம்ம என்ன சொல்லுவோம் அப்படின்னா ஃபைரெக்ஸ் அப்படி சொல்லுவோம், ஃபைரெக்ஸ் கண்ணாடி அப்படி சொல்லுவோம், சரிங்களா? இந்த கண்ணாடி வந்து அந்த வெப்ப விரிவை வந்து தாங்கக்கூடியது, அது வந்து எதுவும் பாதிக்கப்படாமல் சொல்கிறாங்க. இது ரொம்ப முக்கியம். அடுத்தது வேற என்ன க்வெஸ்சன்ஸ் இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா
உங்களுக்கு தெரியுமா பாக்ஸ்ல கொடுத்துருவாங்க. 1922 பார்த்தீங்கன்னா ஆப்பிரிக்காவில் வந்து லிபியா அப்படிங்கிற ஊரில் என்ன பண்ணியிருக்கு அப்படின்னா 59 டிகிரி வந்து பார்த்தீங்கன்னா வெப்பநிலை ஏற்பட்டிருக்கு அப்படின்னு சொல்கிறாங்க. அதே மாதிரி வந்து அண்டார்டிகாவில் -89 டிகிரி வந்து குளிர்ச்சி அடைஞ்சிருக்கு, அதாவது 89 டிகிரி வந்து நமக்கு வந்து பனி பெஞ்சிருக்கு, குளிர்நிலை ஏற்பட்டிருக்கு அப்படின்னு சொல்கிறாங்க. இது ரெண்டும் முக்கியம். அவ்வளோதான் இந்த பாடம், வெப்பம் அப்படிங்கிற 6th யூனிட் முடிஞ்சிச்சு. அடுத்து நம்ம வந்து 7th யூனிட்டில் இதோட கண்டினியூ பார்க்கலாம். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.